அந்த அபிவிருத்தி மனிதன் அடிமைப்படுத்தப்படுகின்ற நிலைமையைத்தான் நாங்கள் இங்கே காணோம். இந்த உண்மை இஸ்லாத்தை பொறுத்தவரையில் தலைகீழாக அமைவதனை நாங்கள் காணோம். அதாவது மனிதன் முதன்மைப்படுத்தப்படுத்தி அபிவிருத்தி இரண்டாவதாக அமைவதனை, பொருளாதார அபிவிருத்தி இரண்டாவதாக அமைவதனை நாங்கள் இஸ்லாமிய பொருளாதார கொள்கையை பொறுத்தவரையில் காணோம். இது இந்த வசனம், அதாவது வைது கால ரப்புக்களில் மலாய்கத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்து ஹலீஃபா என்ற வசனம் எங்களுக்கு தரக்கூடிய முதலாவது கருத்தாக அமைகின்றது. இரண்டாவது, இந்த வசனம் தருகின்ற பொருளை பற்றி இமாம்கள் சொல்கின்ற போது, உதாரணமாக இமாம் தபரி சொல்கின்ற போது இப்படி சொல்கின்றார், ஹிலாஃபத் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொல்கின்ற போது, ஒரு பொருள் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பொருள், அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக நின்று இந்த உலகத்தை ஆளுவது என்பது பொருள். இந்த கருத்தை இமாம் தபரி, அதாவது மிகவும் பழைய ஒரு இமாம், நவீன கால அறிஞர்கள் ஒருவர் அல்ல, அவர் சொல்கின்ற போது இப்படி சொல்கின்றார், சாக்கினன் ஆமிரன் எஸ்குனுஹா பொயா முருகா, இந்த பூமியில் வாழ்ந்து இந்த பூமியை பொருளாதார ரீதியாக வளப்படுத்தி வாழ்வதுதான் அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு கொடுத்த பொறுப்பாக அமைகின்றது. அந்த பொறுப்பைத்தான் இந்த ஹலீஃபா ஹிலாஃபத் என்ற சொற்பிரயோகத்தினூடாக அல்லாஹு தஆலா சொல்கின்றார் என்று இமாம் தபரி சொல்கிறார். அதாவது மனிதனுக்கும் மலக்குக்கும் இருக்கிற அடிப்படையான வேறுபாடு, மலக்குகள் அல்லாவே எப்போதும் வணங்கி கொண்டிருப்பார்கள், அல்லது அல்லாஹ் கொடுத்த அந்த குறிப்பிட்ட செயல்களை மாத்திரம் எப்போதும் செய்து கொண்டிருப்பார். அது மிக பெரும்பாலும் வணக்கத்தோடு தொடர்புபட்டவைகளாக, அல்லாவே திக்ரு செய்வதோடு தொடர்புபட்டவையாக, என்றுமே பாவம் செய்யாத போக்கு கொண்டதாகத்தான் அந்த மலக்குடைய செயற்பாடு காணப்படும். ஆனால் மனிதனை பொறுத்தவரையில் அவன் வணக்க வழிபாடுகள், அதாவது நேரடி வணக்க வழிபாடுகளோடு தொடர்புபடாத அவற்றுக்கு புறம்பான சில வேலைகளிலும் ஈடுபட வேண்டும் என்றுதான் அல்லாஹ் விரும்பினான். அந்த வகையில் தான் இந்த பௌதீக உலகத்து பிரதிநிதியாக அவன் அமைத்தான், மனிதனை அல்லாஹு தஆலா அமைத்தான். எனவே இந்த பூமியில் வாழ்ந்து அதனை வளப்படுத்தி அதனை நிர்வகிப்பது இந்த மனிதனுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் அமைகிறது என்பதனைத்தான் இந்த வசனம் சொல்கிறது என்று இமாம் தபரி சொல்கின்றார். இந்த வகையில் தான் நாங்கள் ஹிலாஃபத் என்ற சொற்பிரயோகத்தின் ஊடாக வருகின்ற அடுத்த முக்கியமான கருத்து என்னவென்றால், மனிதன் இந்த உலகத்தில் அனைத்து பொருட்களும் அனைத்து வளங்களும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அவன் அவற்றை நிர்வகித்து வாழ வேண்டும், அவற்றை அவன் இந்த பூமியை அவன் வளப்படுத்தி வாழ வேண்டும், அதுதான் ஹிலாஃபத் என்பதன் பொருள் என்று இமாம் தபரி சொன்னதாக நாங்கள் பார்த்தோம். இது மூன்று கருத்துக்களை கொடுக்கிறது என்று நாங்கள் குர்ஆன் ஊடாக விளங்கிக் கொள்கிறோம். முதலாவது விளங்குகின்றோம், இப்படி மனிதன் இந்த உலகை ஆளுகின்ற போது, இந்த உலகை வளப்படுத்தும் போது, பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி செய்யும் போது அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக அதனை செய்ய வேண்டும், ஏனென்றால் அவன் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருக்கிறான் என்ற கருத்தை இந்த ஹிலாஃபத் என்ற சொற்பிரயோகம் தருகிறது. எனவே இந்த வகையில் மேற்கத்திய பொருளாதாரத்தை விட வித்தியாசமான ஒரு கருத்து இங்கு எது பெறப்படுகின்றது என்றால், மனிதன் முழுமையான சுய அதிகாரம் பெற்றவன் அல்ல, முழுமையான சுதந்திரம் பெற்றவன் அல்ல, தான் விரும்பிய போக்கில் இயங்க முடியும் என்ற முழு சுதந்திரத்தை பெற்றவன் அல்ல, மாற்றமாக அவனுக்கு மேலால் ஒரு சக்தி இருக்கிறது, அவன் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டிய, பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பாடு மனிதனுக்கு இருக்கிறது என்ற கருத்து இதன் ஊடாக பெறப்படுகின்றது. இது பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, எல்லா பகுதியிலும் இது ஒரு பொதுவான உண்மை. இதன் காரணமாகத்தான் முஸ்லிம் சமூகம் இந்த அடிப்படை, அதாவது எந்த செயலை செய்தாலும், அது பொருளாதார ரீதியான செயற்பாடுகளாக இருந்தாலும், அரசியல் ரீதியான செயற்பாடுகளாக இருந்தாலும், வேற எந்த செயற்பாடுகளாக இருந்தாலும், இந்த அடிப்படை கட்டுப்பாட்டின் காரணமாக முஸ்லிம் சமூகத்தில் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், அடுத்த சமூகங்களை சுரண்டுவது, அநீதியாக நடந்து கொள்வது, இவை மிகவும் குறைவாகத்தான் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருப்பதனை நாங்கள் காணலாம். மேற்கத்திய உலகு மிகவும் வளம் பெற்றதற்கு பிரித்தானியாவும் சரி, அமெரிக்காவும் சரி, ஏனைய நாடுகளும் சரி,
மிகவும் வளம் பெற்ற நாடுகளாக மாறுவதற்கு ஒரு மிகவும் பிரதானமான காரணம் காரணித்துவ போக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலப்பிரிவில் இப்படியான கீழத்திய நாடுகளுக்கு படையெடுத்து வந்து இங்கிருந்து அவ்வளவு செல்வங்களை சுரண்டி கொண்டு சென்றமை ஒரு முக்கியமான காரணம் மேற்கு நாடுகள் வளமுள்ள நாடுகளாக மாறுவது. எவ்வளவு தூரத்துக்கு இலங்கையை, இந்தியாவை, ஏனைய நாடுகளை ஒரு நூற்றாண்டு காலம், இரண்டு நூற்றாண்டு காலம், மூன்று நூற்றாண்டு காலம் ஆட்சி செய்த அந்த மேற்கத்திய ஆட்சியாளர்கள் இங்கிருந்து நிறைய வளங்களை சுரண்டி சென்றார்கள் என்பது மிகவும் வரலாற்று ரீதியாக நிறுவப்பட்ட ஒரு உண்மை. அவ்வாறு சில வேளைகளில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையே அழித்து அந்த நாடுகளை அவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதும் இன்னொரு உண்மை. உதாரணமாக அமெரிக்காவுக்கு இங்கிலாந்திலிருந்து ஆங்கிலேயர்கள் அமெரிக்காவுக்கு வந்தார். ஏற்கனவே அமெரிக்காவில் பழங்குடிகளாக இருந்தவர்களை, செவ்விந்தியர்களை முழுமையாக அழித்துத்தான் அந்த நாட்டிலே அவர்கள் முழு ஆதிக்கத்தை செலுத்தினார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு மேற்கத்தியவாதிகள் சென்றார்கள். அங்கிருந்த பழங்குடிகளை அழித்துவிட்டு அவர்கள் அங்கு ஆட்சியாளர்களாக அந்த நாட்டு வளங்களை முழுக்க பயன்படுத்துபவர்களாக மாறினார்கள். இவ்வாறு எங்கெல்லாம் மேற்கத்திய ஆட்சி சென்றதுவோ அங்கிருந்த வளங்களை சுரண்டி செல்வது அவர்களுடைய இயல்பாக இருக்கிறது. நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பிரிவிலும் மேற்கத்திய காரணித்துவம் என்பது நேரடியாக இல்லாமல் போனாலும் மறைமுகமாக ஒரு மறைமுகமான ஒரு காரணித்துவ உலகில்தான் நாங்கள் இப்போதும் வாழ்கின்றோம். மல்டிநேஷனல் கம்பெனிகள் என்று சொல்லக்கூடிய பல்தேச கம்பெனிகள் இன்றும் இந்த கீழத்திய நாடுகளை, இந்த நாடுகளை சுரண்டுகின்ற கம்பெனிகளாகத்தான் காணப்படுகின்றன. அவை அனைத்தும் மேற்கு உலகை சார்ந்தது. ஏன் அந்த நிலை அங்கு தோன்றுகிறது என்றால் இந்த முதலாவது அடிப்படை இல்லாமல் போனதுதான் அதற்கு மிகவும் பிரதானமான காரணம். ஆனால் முஸ்லீம்களும் அரபு தீபகற்பத்திலிருந்து வெளியே வந்து நிறைய நாடுகளை ஆட்சி செய்தார். ஏறத்தாழ 10 நூற்றாண்டுகள், 1000 வருடங்கள் உலகத்தை ஆட்சி செய்தார். இந்த கீழத்திய நாடுகளுக்கும் வந்தார், இந்தியாவுக்கும் வந்தார், நிறைய நாடுகளுக்கு போனார். ஆனாலும் அவர்கள் இந்த நாடுகளை ஆட்சி செய்த போது இப்படியான கடும் சுரண்டல்களில், மிகப்பெரிய அநியாயங்களில் அவர்கள் ஒருபோதுமே ஈடுபடவில்லை. எனவேதான் அவர்கள் எந்தெந்த நாடுகளுக்கு போனார்களோ அந்த நாட்டு மக்கள் தங்களுடைய மொழியையும் மறந்து அரபு மொழியை தங்களுடைய மொழியாக கொண்டார். தங்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தை தங்களுடைய மார்க்கமாக கொண்டார். அரபிகளை விடவும் தங்களுடைய மார்க்கத்தில், இஸ்லாம் மார்க்கத்தில், வெளியிலிருந்து வந்த மார்க்கத்தில் மிகவும் கற்றுக்கொண்டு அந்த மார்க்கத்துக்குரியவர்களாக மாறிவிட்டதனை நாங்கள் இஸ்லாமிய உலகத்தை இப்போது திரும்பி பார்க்கும்போது விளங்குகின்றது. எனவே இந்த முதலாவது அடிப்படையின் காரணமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், ஹிலாஃபத்து தான் மனிதனுடைய அடிப்படை. இந்த உலகத்தில் மனிதன் முழுமையான ஆதிக்கம் பெற்றவன் அல்ல என்ற இந்த அடிப்படை, இந்த ஒரு அடிப்படை கட்டுப்பாட்டை, மிகவும் முக்கியமான கட்டுப்பாட்டை முஸ்லீம்களை பொறுத்தவரையில் கொடுக்கிறது என்பதனை இதன் ஊடாக நாங்கள் வழங்குகின்றோம். இரண்டாவது விஷயம், மனிதன் அவனுக்கு கிடைத்த இந்த உலகம், இந்த உலகத்தின் வளங்கள் அவனுடைய சொந்தமானது அல்ல. அவன் அந்த பொருட்களுக்கும் வளங்களுக்கும் பிரதிநிதியாக ஆக்கப்பட்டிருக்கிறான். உண்மையில் இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய சொத்துக்கள், அல்லாஹ்வுடைய வளங்கள். என்னிடம் தரப்பட்டிருக்கிற இந்த சொத்துக்கள், என்னிடம் இருக்கின்ற அமானித பொருட்கள், இவற்றுக்கு நான் பிரதிநிதியாக மட்டும்தான் இருக்கிறேன். இந்த கருத்தின் காரணமாக அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு ஒரு முஸ்லீம் வருகிறார். அதாவது இந்த பொருட்களை, இந்த வளங்களை தனக்கும் பிறருக்கும் பயன் தரவக்கூடிய வகையில் தான் அவற்றை பயன்படுத்த வேண்டும். தனக்கோ அல்லது பிறருக்கோ தீங்கு விளைவிக்கும் வகையில் இந்த வளங்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்பது அடுத்த முக்கியமான அம்சமாக அமைக்கும். எனவேதான் இந்த அடிப்படையிலிருந்து தான் நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், உதாரணமாக முஸ்லீம்கள் இந்த உலகத்திலே வீழ்ச்சி அடையாம், முஸ்லீம்கள் பின்தங்கி போகாமல் வீழ்ச்சி அடையாமல் நவீன கால கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக முஸ்லீம்கள் இருந்திருந்தால் ஒருபோதும் இப்படியான நாசகார ஆயுதங்கள் முஸ்லீம் சமூகத்தில் வந்திருப்பது மிகவும் சிரமமானது. மனிதனையும், மனிதனுடைய உடலையும் ஆன்மாவையும் பாதிக்கக்கூடிய மோசமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவது நவீன கால பிரிவில் மிகவும் அதிகம். ஆனால் முஸ்லீம்களுடைய அதிகாரத்தின் கீழ் இந்த உலகம் தொடர்ந்து இருந்திருந்தால் ஒருபோதும் அவை நடந்திருப்பது சாத்தியமானது. எனவே அந்த வகையில் தான் இந்த
Khilafat and the Karate, Yenda of the Kurukum Porul, Tanakum Perakum, Tingu Valevika Kudi, Ezenay, in the Valangalai Pain Barti, for Muslim Shaya Kuda, in Badartakan. Munda of the Karate Nan in the Sotukar in President the Akar Kre, Umayan Sundakaran, Allah Matumi, Indra and the Khilafat and the Karate 8 Kundal, Apo the Varakunda, Munda of the Karate. இது நான் சம்பாதிக்கின்ற நான் உழைத்து சம்பாதிக்கின்ற நான் என்னுடைய முழு முயற்சியையும் கொடுத்து சம்பாதிக்கின்ற இந்த சொத்துக்கள் அனைத்தும் எனக்குரியதல்ல இந்த சொத்துக்களில் பிறருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அப்படி பங்கு இருப்பதாக சொல்பவன் அந்த சொத்தை எங்களுக்கு தந்த அல்லாஹ்தான் என்ற இந்த அடிப்படையில் பிறருக்கு ஏழைக்குரிய பங்கை கொடுப்பது ஒரு முஸ்லிமுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் அமைகிறது அதாவது அவன் அப்படி ஏழைக்கு பொருளை கொடுக்கின்ற போது அந்த சொத்தை கொடுக்கின்ற போது அவன் உண்மையில் தன்னுடைய சொத்தை அவன் கொடுக்கவில்லை மாற்றமாக அந்த ஏழையுடைய சொத்தை தான் அவனுக்குரியதாக அவன் கொடுக்கிறான் என்ற மூன்றாவது கருத்தும் இங்கே பெறப்படுகின்றது அதாவது அவன் தான் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இரக்கத்தின் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களாகவோ தர்மம் செய்யவில்லை மாற்றமாக அவனுக்குரிய சொத்தை தான் கொடுக்கிறான் ஏழை குறிய சொத்தை தான் அவன் கொடுக்கிறான் ஏனென்றால் ஒரு முஸ்லிம் ஒரு நாளும் இந்த சொத்துக்கள் முழுமையாக எனக்குரியது என்று நம்புவதில்லை இந்த சொத்துக்களின் பிரதிநிதியாக மட்டும்தான் அவற்றின் அமானித பாதுகாப்பானாக மட்டும்தான் நான் இருக்கிறேன் எனவே இந்த சொத்தில் இந்த பங்கு உனக்குரியது அல்ல என்று உண்மையான சொந்தக்காரன் சொல்லிவிட்டால் அப்போது நான் அதனை அந்த குறிப்பிட்ட ஒருவருக்கு கொடுப்பது என்பது நான் காட்டுகின்ற இரக்கம் நான் செய்கின்ற தர்மம் என்பதற்கு முன்னால் என்னுடைய கடமைப்பாடு என்ற கருத்தை தான் அது கொடுக்க முடியும் இது ஹிலாஃபத் என்ற சொற்பிரயோகத்தின் விளைவாக வருகின்ற இரண்டாவது முக்கியமான கருத்தாக மூன்றாவது முக்கியமான கருத்தாக அமைகின்றது மூன்றாவது முக்கியமான கருத்து The Khilafat and the Velevin Karn Sol in Karnamak, Prayovatin Karnamaka, Mundra Muki Manakarti, Podu Payan Bart Kuri Sote, the Mulu Samukamum, Poduaka Payan Bartha Kuri Sote, Tani Udameyaka Mudia, the Embade, Munda Kartaka make it. Idipatri, Miko Mirivana, Islami Satar Kumatil, Miko Mirivana. சட்ட ஒழுங்குகள் காணப்படுகின்றன நான் இது பற்றி ஒரு கருத்தை மட்டும் இங்கு சொல்வதற்கு முயல்கின்றேன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்னாசு ஷுரகா ஃபி ஸலாஸ் மக்கள் மூன்று பொருட்களில் மக்கள் அனைவருமே ஒன்றாக பங்கு கொள்கிறார்கள் அல் மாஉ வல் கல ஒன்னார் தண்ணீரும் மேய்ச்சல் நிலமும் நெருப்பும் என்று சொல்லாவிட சொன்னார் அந்த காலத்தில் காணப்பட்ட மூன்று பொது சொத்துக்களை சொன்னார் மேய்ச்சல் நிலம் அந்த காலத்தில் காணப்பட்ட எல்லோருக்கும் தேவையான ஒரு பகுதி அரபு உலகத்தை பொறுத்தவரையில் அரபு சமூகத்தை பொறுத்தவரையில் பொதுவாக காணப்பட்ட ஒன்று அதே போன்று தண்ணீரும் பாலைவனத்தை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட தனி நபருடைய சொத்தாக இருந்து விட்டால் அது ஒரு மிக அபாயமாக அமையும் எனவே அதுவும் ஒரு பொது சொத்தாக இருக்க வேண்டும் என்று இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலப்பிரிவு சூழ்நிலையை பொறுத்து அந்த குறிப்பிட்ட மூன்று பொருட்களையும் சொன்னார் இதே போன்றுதான் ஒரு சமூகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு இஸ்லாமிய நாட்டை பொறுத்தவரையிலும் குறிப்பிட்ட சில சொத்துக்கள் பொது சொத்துக்களாக அமைவதுதான் மிகவும் பொருத்தமானது தனி நபர்களுக்கு அவை கொடுக்கப்படுவது அபாயமாக அமையும் என்று சில பொருட்களை பொறுத்தவரையில் கருத முடியும் என்ற கருத்தையும் இந்த ஹிலாஃபத் என்ற சொற்பிரயோகம் தருகின்றது ஏன் தருகின்றது ஏற்கனவே நான் சொன்னது போன்று மனிதன் வைத்திருக்கின்ற இந்த வளங்கள் உண்மையாக அவனுடைய சொத்து அல்ல அவன் பிரதிநிதியாக மட்டும்தான் அவற்றுக்கு இருக்கிறான் எனவே அந்த வகையில் தான் இந்த கருத்துக்கு வருவதற்கும் இடம் இருக்கிறது என்பதனை இது காட்டுகின்றது உதாரணமாக மாலிகி மதஹபுடைய கருத்துப்படி கனிப்பொருட்கள் அது எந்த வகையான கனிப்பொருட்களாக இருந்தாலும் மிகவும் பெருமதி வாய்ந்த கனிப்பொருட்கள் அது பெட்ரோலாக இருக்க முடியும் வேறு கனிப்பொருட்களாக இருக்க முடியும் இந்த கனிப்பொருட்கள் அரச சொத்தாக அல்லது சமூக சொத்தாக இருக்க வேண்டும் என்பது மாலிகி மதஹபுடைய ஒரு சிந்தனை இப்படி
அந்த சிந்தனைக்கெல்லாம் பின்னணியாக அமைந்தது இந்த ஹிலாஃபத் என்ற சொற்பிரயோகம். எனவே இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் சொத்துரிமை என்பது இயல்பாகவே ரெண்டாக அமைய முடியும். ஒன்று தனி மனித சொத்துரிமை, இரண்டாவது சமூக சொத்துரிமை என்று இரண்டாக அமைய முடியும் என்பதனைத்தான் இந்த ஹிலாஃபத் என்ற சொற்பிரயோகம் அடுத்ததாக சொல்கிறது. அது எப்படி அமைய முடியும், எத்தகைய பொருட்களில் அது அமைய வேண்டும், அதற்கான மேலும் இருக்கின்ற குரான் ஹதீஸ் விளக்கங்கள் என்ன என்பதனை நாங்கள் இங்கே விரிவாக சொல்லவில்லை. மாற்றமாக இந்த ஹிலாஃபத் என்ற சொற்பிரயோகத்தின் விளைவாகத்தான் இந்த சிந்தனை பெறப்படுகிறது என்பதனைத்தான் நாங்கள் இங்கு காட்டுவதற்கு முயற்சி. அடுத்த பகுதிக்கு நாங்கள் வந்தால் ஹிலாஃபத் என்ற சொற்பிரயோகம் ஏற்கனவே நாங்கள் விளக்கிய அடிப்படையில் எவ்வாறு ஒரு பொருளாதார சிந்தனை பற்றிய மிக முக்கியமான அடிப்படையான மூன்று விஷயங்களை சொன்னது என்று நாங்கள் பார்த்தோம். இப்போது நாங்கள் அடுத்த சொற்பிரயோகத்தை இங்கே நோக்குவோம். அல் குர்ஆன் நியாம் என்ற ஒரு சொற்பிரயோகத்தை அல் குர்ஆன் பல இடங்களிலே பாவிக்கின்றது. அவற்றுக்கு நேரடியான அந்த வசனத்துக்கு நேரடியான பொருள், அந்த சொல்லுக்கு நேரடியான பொருள் அருள்கள் என்று நாங்கள் சொல்வோம். இதனை பொருளாதார சொற்பிரயோகமாக நாங்கள் சொன்னால் அல்லது மேற்குலகம் பாவிக்கின்ற பொருளாதார சொற்பிரயோகமாக நாங்கள் சொன்னால் வளங்கள் என்று சொல்ல முடியும். வளங்கள் என்று நாங்கள் சொல்ல முடியும். அல் குர்ஆனை பொறுத்தவரை அப்படி பாவிக்காமல் அதனை அருள்கள் என்று பாவிக்கின்றது. அல்லாஹ் மனிதனுக்கு செய்த அருள்கள் என்றுதான் அல் குர்ஆன் அந்த சொற்பிரயோகத்தை பாவிக்கின்றது. இந்த அருள்கள் அல்லாஹு தஆலா நிறைய குர்ஆன் வசனங்களில் இதனை சொல்லியிருக்கின்றான். சூரத்து நஹலின் 53 வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கின்றான், ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களிடத்தில் என்னென்ன அருள்கள் காணப்படுகின்றதுவோ அவை அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்தவையே என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கின்றார். அருள்கள் என்ற இந்த சொற்பிரயோகங்கள் பௌதீக வளங்களாக இருக்க முடியும், பௌதீக ரீதியான அருள்களாக இருக்க முடியும், மானசீக ரீதியான நலன்களாகவும் அருள்களாகவும் இருக்கவும் முடியும். இந்த பிரயோகத்திலிருந்து என்ன கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் என்பதனை இப்போது நாங்கள் பார்ப்போம். மேற்கத்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பொருளாதார சிந்தனையை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்வார்கள், பொருளாதார பிரச்சினை என்பதற்கு அடிப்படையே மனிதன் எல்லையற்ற தேவைகள் கொண்டவனாக இருக்கிறான், வரையறையற்ற தேவைகள் கொண்டவனாக இருக்கிறான், ஆனால் பூமியில் காணப்படும் வளங்கள் அருமையாக இருக்கின்றன, அதுதான் பிரச்சினைக்கு அடிப்படை என்று மேற்கத்திய அறிஞர்கள் மேற்கத்திய ஆய்வாளர்கள் சொல்வார்கள். ஆனால் குர்ஆனை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது நேரே மாற்றமானது என்ற கருத்தை தான் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கின்றது. அல் குர்ஆனுடைய பல வசனங்களில் அல்லாஹு தஆலா இந்த கருத்தை சொல்கின்றான். இங்கு நாங்கள் தந்திருக்கிற வசனம் போன்ற கருத்துக்களை சொல்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய அருள்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால், இன்னொரு வகையில் சொன்னால் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த வளங்களை கணக்கிட்டு பார்த்தால் உங்களால் கணக்கிடவே முடியாமல் போகும். அவ்வளவு தூரம் மிக அதிகமாக அந்த வளங்கள் இருக்கின்றன. எனவே அருமையாக இல்லை, மனிதனுடைய தேவைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு போதுமான அளவுக்கு அல்லாஹ் அருள்களை வளங்களை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் அருமையாக இருக்கிறது செல்வங்கள், மனித தேவைகள் அதனை விட மிக விரிவாக இருக்கிறது என்பது அல்ல பிரச்சனைக்கார். அருள்கள் மனித தேவைகளுக்கு போதுமான அளவுக்கு அதனை விடவும் கூடுதலாகத்தான் நிச்சயமாக இருக்கிறது. பிரச்சனைக்கு அப்படியானால் என்ன காரணம்? அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய அருள்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் உங்களால் கணக்கிட முடியாமல் போகும். அப்ப பிரச்சனைக்கு என்ன காரணம்? யா அல்லாஹ், இவ்வளவு தூரம் வளங்களும் அருள்களும் இருந்தால் ஏன் இந்த பொருளாதார பிரச்சனை காணப்படுகின்றது? ஏன் மனிதர்களில் ஒரு மிகப்பெரிய தொகையினர் பணமின்றி வாழுகிறார்கள், வறுமை கோப்பு கீழ் வாழுகிறார்கள்? மிகவும் சின்ன ஒரு தொகையினர் மிகப்பெரிய பணக்காரர்களாக பலம் உள்ளவர்களாக ஏன் வாழுகிறார்கள்? அப்போது குர்ஆன் சொல்கிறது, இன்னல் இன்சான லலூமுன் கஃபார், ஆனால் மனிதன் மிகவும் அநியாயக்காரனாகவும் நிராகரிப்பாளனாகவும் இருக்கிறான். இதுதான் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம்.
அல்லுல் முவல் குஃபுர் நிராகரிப்பும் அநியாயமும் தான் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். வரங்கள் வேண்டிய அளவு இருக்கிறது, மனிதனுக்கு தேவையான அளவு இருக்கிறது. என்ன பிரச்சனைக்கு காரணம்? ஏன் இந்த பொருளாதார பிரச்சனை இவ்வளவு விரிவாக இருக்கிறது? காரணம், மனிதன் நிராகரிப்பாளனாக இருக்கின்றான். அதாவது நிராகரிப்பாளனாக இருப்பது என்றால் என்ன பொருள்? இந்த வனத்தை பொறுத்தவரை அல்லாஹ் இங்கு சொல்கின்ற வசனம் என்னது? அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நீங்கள் எண்ணினால் என்ன முடியாமல் போய்விடும். எனவே போதுமான அளவுக்கு வளம் இருக்கிறது, போதுமான அளவுக்கு செல்வம் இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் பொருளாதார ரீதியான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் ஏன் காணப்படுகின்றன? முதலாவது காரணம், மனிதன் இறை நிராகரிப்பில் கூடுதலாக ஈடுபடுவது. அதாவது பொருளாதார பகுதியில் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்கள் என்ன என்ன இருக்கிறதோ அந்த வழிகாட்டல்களை மனிதன் பின்பற்றுவதில்லை. அந்த வகையில் மனிதன் அல்லாஹ்வை நிராகரித்தவனாக வாழ்கின்றான். இரண்டாவது காரணம், மனிதன் நிறைய அநியாயங்களில் ஈடுபடுகின்றான். ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போன்று அடுத்த சமூகங்கள் மீது படையெடுத்து அடுத்த சமூகங்களின் செல்வங்களை சுரண்டுவதும் அடுத்த சமூகங்களுக்கு அநியாயம் செய்வதும் தேவையில்லாத யுத்தங்களையும் போராட்டங்களையும் உருவாக்கி விடுவதும் இப்படியான அநியாயங்கள் தான் நிச்சயமாக இத்தகைய பொருளாதார ரீதியான சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமே தவிர வளங்கள் அருமையாக காணப்படுவது அல்ல உண்மையில் பிரச்சனைக்கான காரணம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்கின்றார். மூன்றாவது பகுதி அல் இஅமார் என்ற சொற்பிரயோகம். அல் குர்ஆன் அல் இஅமார் என்ற இன்னொரு சொற்பிரயோகத்தை பாவிக்கின்றது. அதனை நாங்கள் இந்த வசனத்திலே தெளிவாக காண்கின்றோம். சூரத்து ஹூதில் வருகின்ற இந்த வசனம், ஹுவா அன்ஷாஅக்கும் ஃபில் அர்தி வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, அவன் உங்களை பூமியில் படைத்து அந்த பூமியை வளப்படுத்துமாறு அந்த பூமியை அபிவிருத்தி செய்யுமாறு உங்களிடம் கேட்டுக்கொண்டார். வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, அந்த பூமியை வளப்படுத்துமாறு அபிவிருத்தி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொண்டார் என்று அல்லாஹு தஆலா இந்த சூரத்து ஹூதிலே சொல்கின்றார். ஷாஃபி மதஹபுடைய இமாம்கள் சிலர், அறிஞர்கள் சிலர் இந்த ஆயத்தை விளக்கும் போது இப்படி சொன்னார்கள், அல் இஸ்தஅமாரு தலபுல் இமார் தலபுல் முத்தலக்கு மினல்லாஹ் அலல் உஜூப். இங்கு பாவிக்கப்பட்டிருக்கிற இஸ்தஅமர என்ற சொற்பிரயோகம் பூமியை வளப்படுத்துதல் அபிவிருத்தி செய்தல் என்பதனை வேண்டிக் கொள்ளுதல் என்ற கருத்தை கொடுக்கின்றது. அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை வேண்டிக் கொண்டால் செய்யுமாறு கேட்டுக்கொண்டால் அது வாஜிபானது என்ற கருத்தை குறிக்கிறது. அது வாஜிபானது என்ற கருத்தை குறிக்கிறது என்று ஷாஃபி மதஹபுடைய இமாம்கள் சொன்னார். எனவே பூமியை அபிவிருத்தி செய்வது அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது முஸ்லீம் சமூகத்தின் மீது இருக்கின்ற கடமையான பொறுப்பான விஷயமாக அமைகிறது என்று அல் குர்ஆன் இந்த வசனத்தினூடாக சொல்கின்றது என்பது ஷாஃபி மதஹபுடைய கருத்து. இமாம் இப்னு தைமியா இந்த கருத்தை விளக்குகின்ற போது சொன்னார்கள், கால கைரு வாஹிதின் மினல் ஃபுக்கஹா மின் அஸ்ஹாபி ஷாஃபி வ அஹ்மத், ஷாஃபி மதஹபினதும் ஹம்பலி மதஹபுடையதும் நிறைய அறிஞர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதிஹி ஸினாஅத் இந்த கைத்தொழில்கள் பல்வேறு வகையான கைத்தொழில்கள், ஃபர்துன் அலல் கிஃபாய், இது ஃபர்து கிஃபாயாவாக அமைகின்றது. ஃபைன்னஹு லா தத்திம்மு மஸ்லஹத்துன்னாஸ் இல்லா பிஹா, ஏனென்றால் மனித நலன்கள் இந்த கைத்தொழில்களின் ஊடாகத்தான் பூர்ணப்படுத்த முடியும். எனவே அந்த வகையில் இந்த கைத்தொழில்களில் முஸ்லீம்கள் ஈடுபடுவது ஃபர்து கிஃபாயாவாக அமைகிறது என்று இமாம் இப்னு தைமியா சொன்னார். எனவே இந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்தின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம், அபிவிருத்தி செயற்பாடுகளில் ஈடுபடுவது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் முஸ்லீம் சமூகத்தின் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்றாக அமைகிறது. பல்வேறு வகையான தொழில்கள் முஸ்லீம் சமூகத்திலே காணப்படுவது ஃபர்து கிஃபாயாவாக அமைகிறது என்பதனை அந்த வசனத்துக்கு விளக்கம் சொன்ன இந்த இமாம்கள் சொல்லியிருப்பதனூடாக நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். எனவே இந்த பின்னணியில் இஸ்லாமிய அறிஞர்கள் உற்பத்தி காரணிகளை அல்லாஹு தஆலா ஏற்கனவே சொன்ன அந்த ஆயத்தின் ஊடாக உற்பத்தி செய்வது அபிவிருத்தியில் ஈடுபடுவது முஸ்லீம் சமூகத்தின் பொறுப்பாகவும் கடமையாகவும் அமைகிறது என்று அல்லாஹ்வும்
Allah Taala, ekennya mesuna dahkan agul kandu. Lebih indah di paril, upati karni kelainna, evai upati karni kelak kami mudiyum, inbud pati, Islamiya satta arjir kel, ayu seida pud, al Quran elum, sunnah elum berkanda, ada orang kelai wajt ayu seida pudu, awar kel, iranda itan upati karni kelainna sunnah. Mekatiya, Porulazara orang gusur bodu pondo, bumiyum. Ulaipun, mula tanamu, mekciyum, ini semua nalaiyum Porulazara karanikal, ini mekatiya sindane solu. Matamak Islamiya Porulazara solu, palveer hadisgal, ayatgal, awatuk solu patta belakanggal lumur akananggal, arah itu partal. Irendai matum dan Porulazara karanikal, ini Islam solu. Undu selvam. Selvam indra anda soli nulle, bumi ayum, mudah leitai, mula dana tayum, adakki Islam yari jerkal sulwar. Tani taniya aku selvatil bumi ayi taniya aku, mula dana tay taniya aku berit Islam yari jerkal kan badil. Ini dua awal ulai, ulai pilum, meci akan dalo, ada nih ulai pilu ur pagdi akatan Islam yari jerkal kerjuar. Inda iranda imdan Islam yari jerkal Upati karanikal, hendak kerjuar. Indah pinan ini tuan, batii hendak supriyokam, kalau batii hendak sindanai, Islamiya, Porulazara korke inulai, baru bade, saatiya matta dak, marik. Ilatuk wara gayum, ulai puku kuliyum, mula ilatuk batiyum, meyerci kilafamu, endre mekatiya Porulazara korke isu. Anal Islam, hendak aga perit undu silva. Kerana awal ulai pu, anda cunna dan karena makar, batii anda sindanai ke, kita mila amal pon. Nama inda wakil tan, Islamiya, Porulazara, Kolkain, mundru surpriyo anggalai batu, Al Quran uraya, mundru surpriyo anggalai matum, nanggalingge far, Al Khilafatu, Wanyaamu, Walamar, anda mundru surpriyo anggalai nanggal far to, inda surpriyo ham, evare Porulazara sindanai kelai. Kerjut kelai, urukama kondr kerade, inbadanei, nanggalinge part. Allah utara, evar anda supriyo anggal nuuda ka, Porulazara sindanei kelai, arimuho partinar, inbadanei, nanggal part. Evar, slatte purto varil, Islamiya, illa pahudil, slatte ur samanda patta, illa pahudigalu, alah manida walki ur samanda patta, illa pahudigalai patiyum, al Quran sunnau. Miko huruf mana tu lirik kerde, anak lawai sila beli kelir. Enggal karimu ka mila ada, cepuri orang gelak kerja puri. Upati karni kel, ente sol badum, balang kel ente sol badum. Ipariyan cepuri orang gel, nanggal ari enggal karimu ka mila ada, cepuri orang gelak ka, abey kerja puri. Abey ekarna we nanggal partadu ponru, mitiya semana cepuri orang gelak kerja mudiyum, anak. Pula ada arah, cinta negri kalau ini kerjut kalau ini, banyak kekanda supri orang gelak, abai kahana pada mudiyum, inbadane, idan urak, nanggal furidu kumpul. Adik kuriya, sekolah kalau, ibar nanggal, Islamiya, pula ada arah, cinta negri kurita, mikau mail otta mana, Quran uraya supri orang itu nurak, nanggal, inda kerjut kalau ini, banyak kewa itu, insya Allah, inno rumurai, Islamiya, pula ada arah kulkain. Adipada sindiran yang kita perhati beri baca, nanggal farfadak macam ni, itu orang nanggal murtikurkan do, wafdawan, dirilah, abilaramin.